உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வே நீயன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம் படி வாழ்த்தி வணங்குவார் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனின் திருவடியை வணங்கி பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளங்குறை இறையே மூலாதாரந்த மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தர் வித்தே அமுது நிலையும் மாதித்தன் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமாக இருக்கின்ற என் மூலாதாரத்து பெருமானே, போற்றுதலுக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பக்தக்களின் சேனல்களுக்கும், கண்ணின் மணியாக ஒவ்வொரு நாளும் இந்த நாயேனை நினைத்து கொண்டிருக்கின்ற என் உயிருன்னு மேலான நேய பெருமக்கள் அனைவருக்கும் கோடி நமஸ்காரம், பாதம் பணிந்து வணங்கி, திக்கட்டும் திருவாசகம் என்ற தலைப்போடு பன்னெடுங்காலமாக பல அறிஞர்கள், பல பெரியர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதர் என்ற முதுமொழிக்கு ஏற்ப மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற உணர்வோடு அதிகமான பேரறிவு பெற்ற அறிஞர்கள் பல பேர் கருத்துக்களை கூறி மக்களுக்கு அதை சென்றடைய செய்துள்ளார்கள். அவர்கள் வழியிலே இந்த நாயேனும் 64 இடத்தில் சர்க்குருநாதன் அண்ணல் மாணிக்க வாசக பெருமான் நாயேன் நாயேன் என்று கூறும்பொழுது அடியேனும் அவனுடைய திருவடியை வணங்கி இந்த நாயேன் திருவாசகத்தை திக்கட்டும் பரப்புவதற்கு என்னால் இயன்ற, என் அறிவுக்கு இயன்ற, இறைவன் கொடுத்த என் ஆயுளுக்கும் என் அறிவுக்கும் இந்த திருவாசகத்தை அடியேன். நீண்ட நாட்களாக கண்மணியாகி நேய பெருமக்கள் கேட்பதற்கு விரும்பி இப்போது அதை கண்டிப்பாக அதை தொடர்ந்து உங்களிடம் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் அச்சப்பத்து, அடைக்கலை பத்து, அதிசய பத்து, அருள் பத்து, அற்புத பத்து, ஆசை பத்து, உயிருள்ள பத்து, உயிருண்ணி பத்து, கண்ட பத்து, குயில் பத்து, குழா பத்து, குளைத்த பத்து, செந்திலா பத்து, சென்னி பத்து, பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, வாழா பத்து, யாத்திரை பத்து, பத்து பத்தா சொல்லி நம்மளை பக்தி பிறவியே எடுத்துக்கடான்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையிலே இந்த திருவாசகத்தை இந்த நாயேனும் கடைக்கோடியில் உள்ள ஒரு சிறுவனாவது 40 வயசுக்காரவங்க நீங்கள் பாட வேண்டாம், 50 வயசுக்காரவங்க நீங்கள் கேட்கவே வேண்டாம், உங்கள் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். நல் ஒழுக்கம், நல் படிப்பு, நல்ல சிந்தனை எதிர்காலத்தில் இந்த வேகமான உலகத்திற்கு உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல வழியை காட்டும், காட்டிக்கொண்டே இருக்கின்றது என்று கூறி இப்போது இது திருவாசகத்தினுடைய முதல் பதிகத்தை உங்களுக்கு முன் பதிவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவோர் எங்கோன்
திருவாசகம் என்னும் தேன், திருவாசகம் என்னும் தேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பாம் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடே வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் திங்ககன் தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க. கரங்குதிவார் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குதிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க என்ற முதல் பத்து எண்ணில் உள்ள பதிகத்திற்கு இப்போது அடியன் பாடியுள்ளேன். இந்த பத்து வரிகளுக்கும் உள்ள பொருள், அனைத்திற்கும் உரியவன் இறைவன். அந்த வகையிலே நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. என்னை அபிஷேகம் செய்ய வேண்டாம், எனக்கு நீ எந்த விதமான அலங்காரமும் செய்ய வேண்டாம், எனக்கு நீ என்னை உச்சத்தில் போய் வைக்க வேண்டும், என்னை உச்சத்தில் பார்த்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை நினைக்க வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவனே நம்மளிடம் கூறுகின்றான். எப்படி கூறுகின்றான்? என் நாமத்தை சொல், எனக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் வேண்டாம், என் நாமத்தை மட்டும் சொல் என்று குருநாதர்கிட்ட வாங்குறார். அதனால தான் உடனே என்ன செய்கிறார், இறைவனை பாடுவதற்கு முன்னாடியே என்ன செய்கிறார், இறைவனை வந்து அவர் அபிஷேகம் செய்யவில்லை, ஆராதனை செய்யவில்லை, நமசிவாய வாழ்க அவ்வளோதான். நமசிவாய வாழ்க, அதாவது அவருடைய நாமந்தான் முதல்ல வாழணுங்கிறார். அப்புறம்தான் நாதன் தாழ் வாழ், அப்புறம்தான் உன் திருவடியை நாங்கள் கும்பிடுறோம். பார்த்தீங்களா, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த நாயேன் சொல்வது அடிச்சு சொல்வது நமச்சிவாய வாழ்க. முதல்ல இறைவனுடைய நாமம், அது ராம நாமமாக இருந்தாலும் சரி, ஓம் நமோ நாராயணாயமாக இருந்தாலும் சரி, அது அகிலாண்டேஸ்வரியாக இருந்தது, ஆய் மகமையாக இருந்தாலும் சரி, குருநானக்காக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, கருத்து யாராக இருந்தாலும் நாமந்தான் பெரியது. அப்புறம்தான் உருவம், அப்புறம்தான் இறைவன். அதனால தான் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய் என்னும் திரு ஐந்தெழுத்தை, அந்த மந்திர சொல்லை, அந்த உயர்வும் எங்கும் ஒழிக்கக்கூடிய அந்த நமசிவாய மந்திரத்தை எப்போதும் நீ சொல்லிக்கொண்டே இரு, எப்போதும் நீ துதித்து கொண்டே இரு, எப்போதும் பாராயணம் பண்ணிக்கொண்டே இரு, பலன் நிச்சயமாக உண்டு. நாதன் தான் வாழ்க, நாதன்கிற யாரு, தலைவன், நாதன்கிறதாரு இறைவன். அந்த இறைவனுடைய திருவடியை அப்புறம் நம்ம வணங்கிக்கிறோம், அந்த இறைவனுடைய திருவடியை நம்ம அப்புறம் வணங்குவோம். அப்போ முதல் லயன், அடுத்த லயன், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் கண் இமை என்னைக்காவது நின்றுக்குதா, மூச்சு என்னைக்காவது நின்றுக்குதா? அப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது கண் இமையாவது ஒரு கண நேரம் கூட, ஒரு கண நேரம் கூட இமைக்காமல் இருக்காது. அதே போல் என் உள்ளத்திலிருந்து, என்னுடைய ஆத்மாவிலிருந்து, என்னுடைய உயிர் உயிரிலிருந்து ஒன்றாக கலந்து இறைவனுடைய திருவடியை எப்போதும் நாம் வணங்கி கொண்டிருக்க வேண்டும், நீங்காமல் எப்போதும் தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்க வேண்டும். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் கம் இமைக்கும் நேரம் கூட, அந்த நேரம் கூட உள்ளத்தில் நீங்காமல் இணங்கக்கூடாது, தொடர்ந்து என்னோடு இருக்க வேண்டும். அதுதான் நீங்காத
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க. ரெண்டு. நம்பர் மூணு, கோகலி யாண்ட குறு மனிதன் தாழ்வாள்க. கோகலிங்கிறது கோ, அங்கே வனம், பசுவனம், அங்கே எல்லாமே மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கின்றா, அங்கே பசு மேய்ந்து கொண்டிருக்கின்ற. கோகலி யாண்ட திருப்பெருந்தறையில், அதை கோகலிங்கிறது முன்னாளுடைய பெயர். அவர் எப்படி சுவாமி என்ன பண்ணுறாரு, கோகலி யாண்ட குறு மனிதன்கிறார். கோகலி என்பது திருத்தலம், அதாவது முன்னுடைய ஆவுடையார் கோயில் இப்போ சொல்கிறோம் நம்ம, அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பரந்துரைன்னு சொல்கிறோம். அந்த திருப்பரந்துரைங்கிறதுக்கு முன்னாடியே கோகலி எனப்படும். கோகலி அந்த நாட்கள் ஆக ஆக அந்த பேர் மாறுது. அப்போ கோகலியாண்ட குறுமனிதன் தான் வாழ்க. அப்போ கோகலி எனப்படும் திருப்பரந்துரையில் எழுந்தருளிருக்கின்ற, வீட்டிருக்கின்ற இறைவனே என்னை ஆட்கொள், என்னை ஆட்கொள், உன் திருவடியை நான் வணங்குகின்றேன். அதான் குருவின் திருவடி. நாலு பேத்தில் குருவாக வந்தது யார், மாணிக்க வாசக பெருமானுக்கிட்ட வந்து யார், குருவாக பாவிச்சு தான் தீட்சை வாங்குறார் மாணிக்க வாசகம் இறைவனிடத்தில். அடுத்தது, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள். ஆகமமாகி நின்று, அதாவது இறைவனை வழிபடுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன, அந்த வழிமுறைகளில் ஆகம பொருளாக, மிக உயர்ந்த ஆகம பொருளாக வழிபடுபவர்களுக்கு அருள் புரியும் இறைவா, அவருடைய திருவடி வாழ்க. அத ஆகமமாகி நின்று அன்னிப்பான். எல்லா இடங்களிலும், எல்லா ஆகமத்திலும், எல்லா நிலையிலும் இறைவா உன் திருவடியை நான் வணங்குகின்றேன். அடுத்தது, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. பாருங்க, வாழ்க வாழ்க வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி ஒருவன், ஏகன், ஏகன் அனை, ஏகன்னு ஒன்று, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏகன் அநேகன், ஒன்று பலவாகவும், பலவை ஒன்றாகவும், இதுதான் சூட்சமம். ஒன்று பலவாகவும், ஏகன் அநேகன், பலவனவற்றை ஒன்றாகவும் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். ஏகன் அநேகன், பல வடிவங்கள், ஒருவனாக இருக்கிறது அவன் தான், பல வடிவமாக இருக்கின்ற இறைவன் திருவடியை வணங்குவோம். அடுத்தது, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. உயிர்களின் மன வேகத்தை, வேகம் கெடுத்தாண்ட, அதாவது நம்மளுடைய வேகங்கள் எங்கே போய் கண்ட்ரோல் ஆகுது, நம்மளுடைய மன வேகத்தை யார் கட்டுப்படுத்துறது, இறைவன் தான் கட்டுப்படுத்தக்கூடியவன். உயிர்களின் மன வேகத்தை நீக்கி ஆட்கொள்கின்ற தலைவனாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க. அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன் இறைவன். அதான் உயிர்களின் மன வேகத்தை நீக்கி ஆட்கொள்ளக்கூடியவன், அவனுடைய திருவடியை நாம் வணங்குவோம். பிறப்பு அறுக்கும் பிங்ககன் தன் பெய்கள், அற்புதமான வரி. பிறப்பு அறுக்கும் பிங்ககன் தன் பெய்கள் வெல்க. பிறவியை வேரோடு அறுக்கணும், பிறவா வர வேண்டும், பிறவா வர வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவா வர வேண்டும். என்ன தமிழ், எங்கு தமிழ், எப்படி தமிழ், ஈடு இசையே கிடையாது, எதற்கு ஈடு இணையே கிடையாது. அப்போ பிறவியை வேறறுக்கும் சிவபெருமானின் கலல் அணிந்து திருவடிகள் போற்றி, பிறவருக்கும் பிங்ககன் பெய்கலல்கள், சிவபெருமணிய கலல் நெருப்பு பூங்கலல்கள். இந்த இடத்துல தாமரை திருவடி, தாமரை திருவடி, மலர் திருவடி, அவருடைய திருவடி வாழ்க, வெற்றி பெறுக. அடுத்தது, புறத்தார்க்கு சேயோன், புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள். பாருங்க, அடுத்தும் பூதான், தன்னை வணங்காதவருக்கு சேயோனாக இருப்பவனது அழகிய திருவடி. தன்னை என்னை வணங்கினாலும் உனக்கு நான் செய்வேன், என்னை பாடாட்டியும் உனக்கு நான் செய்வேன், உன்னைய பழகாட்டி நான் உன்னோட வந்து பழகுவேன், எல்லா நிலையிலும் நான் உன்னையோட தான் இருப்பேன். விருப்புக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்ட சக்தி படைத்தவன் இறைவன். அதனால தான் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்குழல்கள் வேல்கள். அடுத்து பாருங்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க. கரைகளை கூப்பி வணங்குவோருக்கு மகிழ்ந்து இன்பத்தை தந்தருளும் தலைவனின் திருவடி வாழ்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள்,
அதுக்கு கரம், அதுக்கடுத்து பாருங்க சிரம். சிரம் குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கலல் வெல்க, தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கூப்பி வணங்குவோரை. அதாவது கரம் குவிவார், அதுக்கு சிரம் கை கூப்பி வணங்குங்கிற பார்த்தீங்களா, சிரம் குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கலல் வெல்க, தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கூப்பி வணங்குவோரை உயிருடைய செய்யும் பெருமானின் திருவடி வாழ்க. திருவடி பெருக, வெற்றி பெருக, வாழ்க, திருவடியை வணங்குவோம். அதுக்கடுத்தது பாருங்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோல் கலல் வணக்கம். கரம் சிரம் அதோட 10 லைன் முடிகின்றது. அடுத்த எபிசோட்ல மீதி இருக்கக்கூடிய 95 பேரில் 10 லைன் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த 10 லைனே நாம் படிக்கிறது முக்கியம் இல்லை, குழந்தைகளுக்கு போய் ரீச் ஆகணும். என்ன சந்தேகம் கீழ்கண்ட நம்பருக்கு நாயை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.